ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அ சேனல். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஹெச்பி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம மேனுஃபேக்சர் எல்லாருமே வந்து நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு வந்து சொல்லணும். ஏன்னா எல்லா மேனுஃபேக்சருமே நம்ம கிட்ட போய் சொல்லி தான் வந்து வண்டி வந்து சேல் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கிற அந்த 40 BHP 20 BHP வந்து ஆக்சுவல் பிஹெச்பி கிடையாது. அவங்க எல்லாம் வந்து உங்ககிட்ட இது வரைக்கும் போய் சொல்லிட்டு தான் இருக்காங்க. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்போது மேனுஃபேக்சர் சொல்கிறதா நம்ப நம்ம நீ சொல்கிறதா கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற பிஹெச்பி வந்து எந்த இடத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கிராங்க்ஷாஃப்ட்லேயே முடிஞ்சிடும். அந்த ஆர்பிஎம் நம்மளுக்கு வண்டியில் நம்ம பார்க்குறோம்ல அந்த ஆர்பிஎம்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. அந்த பிஹெச்பின்றது அது 20 இருந்தாலும் 40 இருந்தாலும் எதாவது எவ்வளோவாக இருந்தாலும் அதுலேயே வந்து அது முடிஞ்சிடும். கிராங்க்ஷாஃப்டோடையும் முடிஞ்சிடும். அதை தாண்டி ஃப்ரேம் ரிடக்ஷன் அப்படின்னாங்க. கிராங்க்ஷாஃப்ட் சுற்றும் போது கிளச்சு வந்து முடிஞ்சளவு சுற்றும். கிளச்சு முடிஞ்சளவு சுற்றுதுன்னா அது உள்ளே இருக்க ஒரு கியர் வந்து ப்ரைமரி கியர் வந்து சுற்றி விடும். அப்படி இருக்கப்ப அது 3 சுத்தினா தான் கிராங்க்ஷாஃப்ட் வந்து 3 சுத்தினா தான் வந்து பின்னாடி இருக்க கிளச்சு 1 சுத்தம். பின்னாடி இருக்க கிளச்சு 1 சுத்தும் போது தான் வந்து உள்ளே இருக்க கியர் வந்து 1 சுத்தம். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே இதில் தான் வந்து மாட்டி வச்சுருப்பாங்க, கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அந்த பிஹெச்பி வந்து அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரெடியூஸ் ஆகிடும். செகண்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து கீர்னு வருதுல, இந்த எல்லா கீரெலாம் வரும்போது லாஸ்ட்டாக ஃபைனல் கீர் வந்து எப்பயுமே மோஸ்ட்டாக வந்து 1:1 அந்த ரேஷியோவில் தான் இருக்கும். அதாவது இப்போ 3 சுற்றுதுன்னா அந்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய லாஸ் இருக்காது, பவர் லாஸ் இருக்காது. அதாவது நம்ம கியரில் சொல்கிறேன் டாப் கியர் போடுறப்ப அவ்வளோ லாஸ் இருக்காது. ஆனால் ஃபஸ்ட் கியரில் செகண்ட் கியரில் தேர்ட் கியரில் ஃபோர்த் கியரில் அந்த மாதிரி வந்து லாஸ் இருக்கும். ஃபைனல் கியரில் வந்து லாஸ் வந்து மேபி ஒரு சில வண்டியில் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு சில வண்டியில் வந்து 1:1 ரேஷியோவில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனல் ரிடக்ஷன். ஃபைனல் ரிடக்ஷன் அப்படின்றது வந்து நம்ம ஸ்ப்ராக்கெட் மாட்டுற இடம். பேசிக்காக வந்து 3 டைப்ஸில் வந்து வண்டி ரன் ஆகும். ஒன்று செயின் ட்ரைவு, இன்னொன்று பெல்ட் ட்ரைவு, இன்னொன்று வந்து ஷாஃப்ட் ட்ரைவ்னுவாங்க. இப்போது செயின் ட்ரைவ்லாம் வந்து நம்ம நார்மலாக இருக்க பைக்கில் யூஸ் பண்ணுறது. பெல்ட் ட்ரைவ் வந்து நம்ம ஸ்கூட்டியில் பார்த்துப்போம், சிவிடி டிரான்ஸ்மிஷனில் வரும். அண்ட் வந்து இப்போ இருக்க எலக்ட்ரிக் பைக்ஸ்லேயும் வந்து பெல்ட் ட்ரைவ் வருது. அண்ட் ஹார்லி டேவிட்சனில் பெல்ட் ட்ரைவ் போடுறோம். அடுத்து ஷாஃப்ட் ட்ரைவ் வந்து எதில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஎம்டபிள்யூ வண்டியில் வந்து வருது. இப்போது செயின் ட்ரைவில் வந்து அதுலேயுமே வந்து பவர் லாஸ் ஆகும். அதாவது செயின் ட்ரைவில் சொல்கிறேன், அடுத்து பெல்ட் ட்ரைவ்லையும் வந்து பவர் லாஸ் ஆகும், ஷாஃப்டில் ரொம்ப அதிகமாகும். அதனால தான் வந்து ஷாஃப்ட் ட்ரைவ் வந்து நம்ம எதுலேயுமே தரமாட்டோம் மோஸ்ட்டாக. அண்டு பெல்ட் ட்ரைவ் வந்து செயினை விட கம்மியாக தான் அந்த பவர் வந்து லாஸ் பண்ணும். ஸோ ஆனால் நம்ம இருக்க ஏன் செயின் தரோம் அப்படின்னா செயின் வந்து கொஞ்சம் சீப்பஸ்ட்டு காஸ்ட்டு, அது வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம் அப்படின்றனால அது தராங்க. அண்ட் வந்து அதுக்கு வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும் செயினுக்கு. ஆனால் பெல்ட்டுக்கு அந்தளவு மெயின்டெனன்ஸ் கிடையாது. அது மாதிரி ஷாஃப்ட்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நம்ம மாற்றணும். ஏன்னா ஒரு கீரும் அதில் வந்து ஒரு நடுவில் ஒரு ராட் இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஒரு கீர், பேக்கில் ஒரு கீர் இருக்கும். அந்த கீரை வந்து நம்ம லூப் பண்ணல அப்படின்னு சொன்னால் அது சீக்கிரம் வீரன் டேரிடும் அப்படின்றதுனால அதுக்கு வந்து ஆயில் ஊற்றி அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அண்டு இப்போது அதுலேயுமே வந்து நம்மளுக்கு பவர் லாஸ் ஆகும். அதை தாண்டி இப்போது ஃபைனல் டிரெக்ஷனில் நான் என்ன சொல்ல வரேன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 13 டீத்தோ பேக்கில் ஒரு 41 டீத் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல அது ஒரு 3 ரேஷியாகும், 3:0 அந்த மாதிரி ரேஷியோ வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து அங்கேயும் பவர் லாஸ் ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வீலு, வீல் வந்து 18 19 17 அந்த மாதிரி வரும். வீலோட சைஸ் எவ்வளோ சின்னதாகுதோ அதுலேயும் வந்து பவர் லாஸ் ஆகும். அண்ட் வந்து நம்ம போட்டிருக்க டயரோட வெயிட்டு இதெல்லாமே வந்து பவர் லாஸ் ஆகும். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரைடரோட வெயிட்டு, பில்லியனோட வெயிட்டு எல்லாம் சேரும்போது வண்டி வந்து ரொம்ப பவர் லாஸ் ஆகிடும். ஆனால் அது வந்து இந்த மேனுஃபேக்சருமே சொல்ல மாட்டாங்க. இப்போது நீங்கள் நினச்சிட்ருக்க ஆக்சுவல் பிஹெச்பி வந்து உங்கள் வண்டியில் ஒரு 40 BHP இருக்குது அப்படின்னா நீங்கள் வண்டியில் அதாவது ரோட்டில் ஓட்டும் போது ஒரு பில்லியனோட ஓட்டும் போது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 BHP அந்த மாதிரி தான் இருக்கும். இதான் வந்து உண்மை. அண்டு ஏன் அந்த மேனுஃபேக்சர்ஸ் யாருமே அதை சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அது சொல்கிறப்ப உங்களுக்கு ப்ராப்பராக அவங்களால் விற்க முடியாது. அண்டு ஒவ்வொருத்தவங்க ரைடிங் இதுவும் மாறும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா ரைடரோட வெயிட் மாறும். அண்டு வந்து அவங்க இந்த கீரில் தான் போட்டு போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அதனால் இதுதான் வந்து கரெக்டான பிஹெச்பின்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்படியே நம்ம டைனோ யாரும் ஆள் இல்லாமல் ஓட்டி பார்த்தா கூட அதை விட இது கம்மியாக தான் வரும். இப்போ 40 கூட அதுலேருந்து எப்படி குறைச்சி பார்த்தாலும் ஒரு 35 BHP அந்த மாதிரி வருதுன்னா அது 35 BHP தான் வருது அப்படின்றப்ப அது வந்து நம்ம அதை மாற்றிக்கலாம். அதனால் வந்து கிராங்க்ஷாஃப்ட்டை மட்டும்தான் அவங்க கணக்கு வச்சு சொல்லுவாங்க. அதே மாதிரி வீல் பிஹெச்பி அப்படின்றது ஹெச்பிலே பக்கத்தில் வந்து முன்னாடி வி போட்டு W போட்டிருப்பாங்க,
டபிள்யூன்றது வீல் பிஎஸ்பி. ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, இப்போ டைனோலாம் ஓடுதலை, அதெல்லாம் வந்து வீல் பிஎஸ்பியில் தான் வந்து மெஷர் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு சில டைனோ டெஸ்ட்லாம் பார்த்தீங்கனாலே டபிள்யூஹெச்பி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நார்மல் ஹார்ஸ் பவருக்கும் டபிள்யூ ஹார்ஸ் பவருக்கும் வந்து வித்தியாசம். அண்ட் வந்து இதே தெரியாமல் நம்ம ஒரு சில பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வண்டி வந்து இன்ஜின் வைஸில் வந்து இது பவரான வண்டி அப்படி இப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் கியரிங் வந்து ரொம்ப பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும், அண்ட் கியரிங்கோட ரேஷியோஸும் வந்து ப்ளே பண்ணும். இப்போ ஒரு சில வண்டிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா டால் கியர் ரேஷியோன்னு வாங்க, ஒரு சில வண்டிக்கு வந்து ஷார்ட் கியர் ரேஷியோன்னு வாங்க. இப்போ டியூக் அந்த மாதிரி வண்டிலாம் வந்து ஷார்ட் கியர் ரேஷியோ, அடுத்தடுத்த கியர் வந்து அது கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு சில வண்டிக்கெலாம் வந்து டால் கியர் ரேஷியோ இருக்கும், அந்த வண்டி வந்து அந்த அளவு கியர் அடுத்தடுத்த இதுக்கு வந்து கேட்காது. கமர்ஷியல் வண்டியில் இப்போ நம்ம லோக்கலாக யூஸ் பண்ணுற வண்டியெலாம் வந்து டால் கியர் ரேஷியோ தான் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பைக்கில் வந்து ஷார்ட் கியர் ரேஷியோ இருக்கும். ஏன்னா ஷார்ட் கியர் ரேஷியோ இருக்குது அப்படின்னா தான் வந்து ஒரு இன்ஜினுக்கும் ஒரு வீலுக்கும் உள்ள பவர் வந்து பக்காவாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ ஓகே கைஸ், இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், நீங்கள் கெயின் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பை, லவ் யூ ஆல், டேக் கேர்.